வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா நிரலக்ஸ் பெயிண்ட்டோட டீலர்ஷிப் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நிரலக்ஸ் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டீலர்ஷிப் எடுக்கிறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நிரலக்ஸ் பெயிண்ட் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நிரலக்ஸ் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1920 வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 100 வருஷமாக அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி 100 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்குன்னா பாருங்கள் அது எந்த அளவுக்கு மக்கள் இடையில் வந்து சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% கிட்ட தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54% கிட்ட சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் டீலர்ஷிப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நிரலக்ஸ் பெயிண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிரலக்ஸ் பெயிண்ட் இந்தியா 3rd டெக்கரேட்டிவ் பெயிண்ட். இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காங்க. 7 மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஏன் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன், மற்ற பெயிண்ட் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக இந்த பெயிண்ட் கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இதில் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். இதுக்கு எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். நிரலக்ஸ் பெயிண்ட் வந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து இல்லை நான் ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெயிண்ட் கம்பெனி டீலர்ஷிப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொசீஜர் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் உங்கள் லொக்கேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் வைக்கிற லொக்கேஷன் வந்து ஒரு மெயினான லொக்கேஷனாக இருக்கா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உள்ள இந்த வில்லேஜ் சைடில் ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டீங்க அந்த மாதிரினா உங்களுக்கும் சேல்ஸ் இருக்காது, மக்களும் அந்தளவுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மஸ்ட்டு கொஞ்சம் மெயினான ஏரியாவாக பார்த்து வைங்க, மக்கள் கொஞ்சம் வந்து போகிற இடமா வைங்க. அப்போ தான் உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக நிரலக்ஸ் பெயிண்ட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அவங்க வந்து வர்றதுக்கு நீங்கள் ஒரு மெயின் ஏரியாவில் வச்சுருந்தால் தான் வர முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகுனா நீங்கள் மினிமம் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே 1 லாக் கிட்ட வச்சுருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சேல்ஸை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மிக்சிங் மிஷின் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மிஷினே வந்து பார்த்திங்கன்னா 1 லாக் கிட்ட வரும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்தே டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக சொல்லித்தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரிண்டரு ரேக்ஸ் இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 லாக் கிட்ட வந்துடும். ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லீஸ் ரெண்ட் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லாக் கிட்ட வந்துடும். இதுவே ஓன் லேண்டாக இருந்துச்சு, ஓன் ஷாப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லாக் கிட்ட சேவிங்ஸ்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 3 லட்ச ரூபாலே நீங்கள் வந்து இந்த டீலர்ஷிப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து லீஸ் ரெண்ட் இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னா லீஸ் எடுக்கிறப்ப ஒரு லாங் டேர்ம் லீஸாக எடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எடுத்தீங்க மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கடையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஒரு இடத்துல வச்சாலும் ஸ்டேபிளாக இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா சேல்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். உங்களுக்கு ஓன் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா 3 லட்ச ரூபாக்குள்ளேயே இந்த வந்து இது மொத்த ப்ராசஸ்மே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் மார்ஜின், இதோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 12% கிட்டே தராங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் தருவாங்க. எப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ரூபா தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12% கிட்டே வந்துடும். 12%னா ஒரு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ரூபா கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் 3% எக்ஸ்ட்ரா 15-16% கூட கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா போனஸ்ன்ற பேரில் வந்து தருவாங்க. உங்கள் சேல்ஸை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 16% கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நார்மலான சேல்ஸ் தான் இருக்குன்னா 12% கிடைக்கும், அதுக்கும் 6 மந்த்ஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6% தான் தருவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பெனிஃபிட்டு, கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸாகவும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் பண்ணி தருவாங்க கம்பெனி சைட்லேருந்து. புரியுதுங்களா? இந்த டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் போய் போனீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, இதெல்லாம் தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, அப்புறம் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகே, உங்களால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டீலர்ஷிப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியும் கேட்கலாம். நான் காண்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நம்ம இதோட மூணாவது டீலர்ஷிப் வந்து போட்டிருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன் பெயிண்ட் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூலெக்ஸ் பெயிண்ட் போட்டிருக்கோம். இதோட ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நெரலெக்ஸ் பெயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டாப் ஃபைவ் தான், நம்ம எந்த டீலர்ஷிப் எடுத்தாலும் டாப் ஃபைவ் தான் நான் போட்டுட்ருக்கேன். அந்த டாப் ஃபைவ்ல நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து டீலர்ஷிப்பாக எடுத்து பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நெரலெக்ஸ் பெயிண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.